வெல்கம் டு டைம் ஸ்கொயர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தேர்டு டைம் சமகருவியில் ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் புவி மாதிரி அதோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் புவியின் வடிவம் ஆன்சர் இ ஜிஜாய்டு செகண்ட் கொஸ்டின் வடதுருவம் என்பது ஆன்சர் ஆ தொண்ணூறு டிகிரி வடக்கு அச்சக்கோடு தேர்டு கொஸ்டின் ஜீரோ டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு வரை காணப்படும் புவி பகுதி இவ்வாறு அழிக்கப்படுகிறது ஆன்சர் இ கிழக்கு அரை கோலம் ஃபோர்த்து கொஸ்டின் இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு அச்சக்கோட்டு இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆ கடகரேகை ஃபிஃப்த் கொஸ்டின் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு என்பது ஆன்சர் ஆ பன்னாட்டு தேதி கோடு சிக்ஸ்த்து கொஸ்டின் கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேருச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் ஆன்சர் அ நட்பகல் பன்னெண்டு மணி செவன்த் கொஸ்டின் ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் ஆன்சர் இ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் எயித்து கொஸ்டின் கீழ்காணும் தெற்கு கோடுகளில் இந்திய திட்ட நேர திற்கு கோடாக உள்ளது எது ஆன்சர் இ எண்பத்தி ஓர் அரை டிகிரி கிழக்கு நைன்த் கொஸ்டின் அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் இ நூற்றி எண்பத்தி ஒன்று டென்த் கொஸ்டின் தீர்க்கு கோடுகளின் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் இ முந்நூற்றி அறுபது ரோம லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு டேஸ் ஆன்சர் நிலநடுக்கக் கோடு செகண்ட் கொஸ்டின் புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கோடுகள் ஆன்சர் அச்சக்கோடுகள் தேர்டு கொஸ்டின் புவியில் தொண்ணூறு டிகிரி அச்சங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஆன்சர் துருவங்கள் ஃபோர்த் கொஸ்டின் முதன்மை தீர்க்கக்கோடு கோடு டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் கிரீன்விச் தீர்க்கக்கோடு ஃபிஃப்த் கொஸ்டின் உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆன்சர் இருபத்தி நாலு ரோமலேட்டர் த்ரீ பொருந்தாததை வட்டமிடு நம்பர் ஒன் பன்னாட்டு தேதி கோடு நம்பர் டூ முதன்மை தீர்க்கக்கோடு நம்பர் த்ரீ நேர மண்டலம் நம்பர் ஃபோர் ராயல் வானியல் ஆய்வு மையம் நம்பர் ஃபைவ் நாற்பது டிகிரி மேற்கு லெட்டர் ஃபோர் பொறுத்துக நம்பர் ஒன் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு ஆன்சர் நிலநடுக்க கோடு நம்பர் டூ ஜீரோ டிகிரி கோடு ஆன்சர் கிரீன்விச் தேடு நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு ஆன்சர் பன்னாட்டு தேதி கோடு ஃபோர்த்து நைன்டி டிகிரி அச்சக்கோடு ஆன்சர் துருவம் ரோமலெட்டர் ஃபைவ் கொடுக்க பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க ஃபஸ்ட் கொஸ்டின் புவி கோள வடிவமாக காணப்படுகிறது செகண்ட் பாயிண்ட் புவியின் வடிவம் ஜிஜாய்டு என அழைக்கப்படுகிறது தேர்டு பாயிண்ட் புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிய ஆன்சர் இ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி லெட்டர் சிக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று புவியில் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்ப மண்டலங்களை கண்டறி கணக்கிடவும் பயன்படுகின்றன கூற்று ரெண்டு புவியில் தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகின்றன சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் இ இரண்டு கூற்றுகளும் சரி ரோமலட்ட செவன் பெயரிடுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் புவியில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் ஆன்சர் அச்சக்கோடுகள் செகண்ட் கொஸ்டின் புவியில் செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் ஆன்சர் தீர்க்க கோடுகள் தேர்டு கொஸ்டின் புவியின் முப்பரிமாண மாதிரி ஆன்சர் புலி மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இந்தியா அமைந்துள்ள அரைக்கோளம் ஆன்சர் கிழக்கு அரைக்கோளம் கோலம் ஃபிஃப்த் கொஸ்டின் தீர்க்க கோடுகள் மற்றும் அச்சக்கோடுகளின் வலை அமைப்பு ஆன்சர் புலி பின்னல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்